Hi, last video la namba board eppadi prepare pandradhen paathom and the video neenga innum paaklena na description la link kudukuren poi check panikonga. Ipa indha video Tanjore Painting oda second step drawing. Ipa ennoda board oda size vandu 12 by 18. Usually standard 15 by 12, 20 by 16 இந்த மாதிரி தான் போர்டோட சைஸ் வந்து தஞ்சூர் பெயிண்டிங்கில் வரும். நான் இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். நான் இந்த போர்டில் பாலாஜி வரைய போகிறேன். நம்ம எந்த ஃபோட்டோவை பார்த்து காப்பி பண்ணி வரைய போகிறோமோ அந்த ஃபோட்டோவை எக்ஸாக்டாக நம்ம போர்ட் சைஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடக்கூடாது. போர்ட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஃபோர் சைஸும் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற லென்த் அண்ட் பிரெத்தை மெஷர் பண்ணி அந்த சைஸ்க்கு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நம்ம போர்டை சுற்றி எதுக்கு ஹாஃப் இன்ச் விடுறோம் அப்படின்னா அதில் ஒரு கால் இன்ச் வந்து ஃப்ரேம்குள்ளே போயிடும். ஸோ அதில் நம்ம எதுவுமே வரைய மாட்டோம், எம்டியாக விட்டுருவோம். பேலன்ஸ் கால் இன்ச்சை வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு, பார்டர் ரெட் ஸ்டோன்ஸ் ஒட்டுவோம் இல்லையா, அதுக்கு விட்டுருணும். அதை விட்டுட்டு டோட்டலாக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து இந்த மார்ஜினை வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மார்ஜினுக்கு வெளியில் நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஃபோட்டோவை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நாலு பக்கமும் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து நம்மளோட பெயிண்டிங் கரெக்டாக சென்டரில் வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ இந்த அவுட்லைன்ஸை ட்ரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு கார்பன் பேப்பர் வேணும், எல்லோ இல்லைனா பிளாக் கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல இந்த பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்த வரையணும், அதுக்கப்புறம் பெருமாளை வரையணும், அதுக்கப்புறம் தனியாக வந்து இதை வரையணும். ஸோ நம்ம முதல்ல இங்கே கார்பன் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் ஈவனாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம வந்து கார்பெண்டர்ஸ் டேப் யூஸ் பண்ணோம், அதாவது மாஸ்கிங் டேப். ரெகுலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம போர்டில் இருக்கிற அந்த கோட்டிங் வந்து எடுக்கும் போது வந்துடும். இந்த கார்பன் பேப்பர் ஷேக் ஆகாத மாதிரி இந்த டேப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்மளோட பிரிண்ட் அவுட் காப்பி வச்சு அதையும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்க பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில் ஒர்க்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே மக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் வரைஞ்சிருந்தோன்னா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் எப்படியும். இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ ஸ்டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரிண்டோட பேக் சைடில் இந்த கார்பனோட மார்க் வந்திருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்போசிட் சைடு வந்து பார்டர் வரைய போகிறோம்.
இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்டரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ ரைட் சைடு வந்து கார்பனை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மெயின் பிரிண்டோட பேக் சைடில் அதோட பிரிண்ட் வந்திருக்கு இல்லையா, அதை ரைட் சைடில் வச்சு பிரிண்டோட திருப்பி வச்சு நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நம்ம வரைஞ்ச பெயிண்டிங்கே ஆப்போசிட் சைடில் வந்துடும். அப்போ ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இப்போ பேரலலாக ஈவனாக வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம். இப்போ பேலன்ஸ் அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எப்படி கார்பன் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கார்பன் பேப்பர் வந்து எல்லோ கார்பனும் யூஸ் பண்ணலாம், பிளாக் கார்பனும் யூஸ் பண்ணலாம். நமக்கு 3 ஷீட்ஸ் தேவைப்படும் நம்மளோட போர்டு ஹைட்டுக்கு. ஸோ அதை இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணி அது ஷேக் ஆகாத மாதிரி திருப்பியும் டேப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணி. அதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட பிரிண்ட் அவுட்டை கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் அந்த பாயிண்டில் கரெக்டாக வச்சு அதையும் நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்லோவாக அவுட்லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க, உள்ள இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வரைய வேணாம், அவுட்லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுவோம். ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.